the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது, மக்கள் எவ்வாறு அணுக போறாங்க, திமுக எவ்வாறு அணுக போகுது, மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் கருணாநிதியை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் என்று சொன்னாலே போதுமானது, அந்த கருத்தை எப்படி பார்க்க? அவருக்கு இருக்கிற சாதியமும் அவருக்கு கூட ஆணவ போக்கும் தான் நினைக்கிறேன். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய பிரதிபலிப்பா தான் இருக்கு. கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதில் உடன்பாடுகள் எனக்கு இல்லை. குறிப்பா மத்தியில் இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் அரசுகள் தமிழ்நாடுங்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஒரு சாதியவாதத்தை, மீண்டும் ஒரு மதவாதத்தை, ஒரே மதம் தான் ஆள வேண்டும், ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ வேண்டும். சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் திமுக ஊடகப் பிரிவின் மாநில இணை செயலாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். வணக்கம். கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது, மக்கள் எவ்வாறு அணுக போகிறாங்க, திமுக எவ்வாறு அணுக போகுது? அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத தேர்தல் பொதுத் தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவில், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில், எங்களுடைய கழகத் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தலைமையில் தான் தேர்தலை எதிர்கொள்கிறோம். கலைஞர் அவர்களுடைய வெற்றிடத்தை நிரப்ப முடியுமா என்றால் அது யாருனாலும் முடியாது, அதில் இந்த மாற்று கருத்தமில்லை. ஆனால் எங்களுடைய அமைப்பை பொறுத்தளவில் மக்கள் எங்களுடைய தளபதி அவர்களை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நபராகவும், நாங்கள் வைத்த முழக்கங்கள் ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருங்கிற, இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அரசை, பத்தாண்டு கால தொடர்ச்சியான அதிமுக அரசு, விலைவாசி உயர்வு, மாநில உரிமை பறிபோனது, அவர்கள் பதவி வாங்குவதற்காக நடந்த அணுகுமுறைகள், அதை தாண்டி அடிப்படை மக்களுடைய பிரச்சனை பாதிக்கப்படாமல் சாதியவாதம், மதவாதம், ஊழல், லஞ்சம், இதற்கெல்லாம் மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால்தான் சரியாக இருக்கும் இருக்குங்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் உறுதியாக எங்களுக்கு அது களத்தை பிரதிபலிச்சிருக்கு. நாங்கள் பிரச்சாரங்களுக்கு போகிற இடம் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து மக்கள், பொதுமக்கள் வெகுவாக அதை திரண்டு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் உறுதியாக வெல்கிற இலக்கோடு, உறுதியோடு, ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலை எங்களை பொறுத்தளவில் வெற்றிக்கான முகமாக தான் பார்க்குறோம். திமுகவில் இணைந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும், எப்படி உணர்றீங்க? இதுக்கு முன்னாடி வேறொரு நாம் தமிழர் எங்கள் அமைப்பில் இருந்தேன். அது ஒரு சிறிய அமைப்பு, தத்துவார்த்த ரீதியாக இயங்க முயற்சித்தோம். அங்கே இருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடு, அதாவது தலைமை மீதான ஒட்டத்தலைமை முரண்பாடு, இதையெல்லாம் தாண்டி இது ஒரு வெகுஜன அமைப்புக்குள் ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய, அதாவது திராவிட இனத்திற்கு தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்கிற உரிமை சார்ந்து, என்னை பொறுத்த தனிப்பட்ட ராஜீவ் காந்தியா ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப எனர்ஜியாக தான் எதிர்கொள்கிறேன். ஏன்னா இங்கே வேலை செய்ய வேண்டிய நேரம் முக்கியமான நேரம் நினைக்கிறேன். குறிப்பாக மத்தியில் இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ்டைய அரசுகள் தமிழ்நாடுங்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஒரு சாதியவாதத்தை, மீண்டும் ஒரு மதவாதத்தை, ஒரே மதம் தான் ஆள வேண்டும், ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் தான் வாழ வேண்டும் என்று பல்வேறு மனித உரிமைக்கு எதிரான சட்டங்களை எல்லாம், நீ இந்த மொழி பேசுகிறவன், நீ இந்த மொழியை பேசு, நீ இந்த மதத்தைச் சேர்ந்தவன், இந்த மதத்தை இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடுங்கிற கோஷங்கள் எல்லாம் வெகுவாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நின்று ஆரியத்தை எதிர்ப்பது தான் சரி என்று என் அறிவு சாட்சிக்கு சரி என்று பட்டது. அந்த இடத்தில் இந்த தேர்தலுக்கு வர்றேன். இந்த தேர்தலை பொறுத்துள்ள என்னுடைய வலிமை, என்னுடைய பேச்சு ஒரு சிறு உதவியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு உதவும் நினைக்கிறேன். பரப்புரை களத்தில் மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகள், கல்வியுடைய மாநில பட்டியலிருந்து பறிக்கப்பட்டது, விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பக்கம், இரண்டாம் தர குடிமக்களாக மக்களை நடத்துகிற முறை, இந்தி பேசாத மாநில மக்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி ஒதுக்குகிற முறை, வைதீக இந்து மரபு இல்லாத மற்ற இந்து மரபை கடைபிடிக்கிற இந்துக்களையும், இஸ்லாமியர்களையும், கிறிஸ்தவர்களையும் தனித்து ஒதுக்குகிற முறை, இதற்கெல்லாம் இது மனித குலத்துக்கு எதிரான கட்சி என்று பாஜக ஒரு மனித குலத்துக்கு எதிரான கட்சியாக இருக்குன்ற நான் நம்புகிற தத்துவத்தை பரப்புவதற்கு ஒரு சரியான களம் என்று நம்புகிறேன். ரொம்ப எனர்ஜியாக, ரொம்ப பாசிட்டிவாக தான் தேர்தலை பார்க்குறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் கருணாநிதியை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் மு க ஸ்டாலின் என்று சொன்னாலே போதுமானது என்கிற ஒரு தோணியை வெளிப்படுத்துகிறார். அதனுடைய அர்த்தம் மு க ஸ்டாலின் என்று பெயர் சொன்னாலே அவமானகரமானது அப்படின்றத அவர் சொல்கிறார். அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், இந்த லௌதீக முப்போக்கு பார்ப்பனர்கள் எப்போதுமே ஆபத்தானவர்கள் என்பார்கள். நான் அதை வரலாற்று முழுக்க பார்க்கிறேன்.
கோட்ஸே எங்களை பார்ப்பனர் எப்பவும் தனி முற்போக்குவாதியாகவே கட்டிக்கொள்வார். ஆனால் கோட்ஸே எவ்வளவு ஆபத்தானது என்பதை காந்தியின் படுகொலையில் தான் பார்க்க முடியும். அதுபோல்தான் கமல் அவர்களுடைய வன்மமும் கபருங்களுடைய உடல் மேலில்தான் பூணூல் இல்லை, ஆனால் உடல் முழுக்க பூணூலாகத்தான் பார்க்க. ஒரு அருவறுப்பான ஒரு ஒரு அதாவது கொள்கை ரீதியாக கலைஞர் அவர்களையோ தளபதி அவர்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ விமர்சனம் செய்யட்டும். ஏன்னா ஒரு தத்துவார்த்த ரீதியாக விமர்சனமும் கொள்கை ரீதியான விமர்சனமும் ஒரு ஜனநாயகத்தில் எப்போதுமே உண்டு, அது ஆரோக்கியமானது. ஆனால் தனிநபர் விமர்சனையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் நடிகர் என்கிற பின்பத்தை வைத்து மட்டுமே ஒரு அரசியல் செய்கிற கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த பேச்சு, அது வெறுமன மனிதநேய அந்த மக்கள் நீதி மையத்துடைய பேச்சாக பார்க்கவில்லை. அதற்கு மாறாக அவருக்குள் இருக்கிற சாதியமும் அவருக்கு கூட ஆணவ போக்கும் தான் நினைக்கிறேன். உறுதியாக இந்த மண் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு செலிபிரிட்டி என்று சொல்கிற மிகப்பெரிய மக்கள் கொண்டாடுகிற நபர்களாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக யுத்தம் என்று வருகிற போது அது ஆரியம் திராவிடம் இங்கே யுத்தம் தான் இருக்கிறது. தமிழ் தமிழர் நலனத்துக்கு எதிராக இருக்கிற ஆரிய சித்தாந்தத்தை மக்கள் வீழ்த்துவார்கள். அது இந்த தேர்தலோடு கமல் அம்பலப்பட்டு போவார். அதிகபட்சம் ஒரு 4-5 விழுக்காடு வாக்கு வாங்குவார். அந்த வாக்கு அவரான அவரை வளர்ப்பதற்கும் அவர் குடும்பத்தை வளர்ப்பதற்கும் அவருக்கு ஒரு மேடை இருப்பதற்கு மட்டும் பயன்படும் ஒழிய மக்களுக்கு ஒருபோதும் பயன்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரிய திராவிடர் போர்னு சொல்கிறீங்க, ஆனால் திரு கமல்ஹாசன் அவர்கள் அது மக்கள் நீதி மய்ய கட்சியும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்னு தான் கிளைம் பண்ணிக்கிறாரு. அது எப்படி பார்க்கறது? இல்லை, அவர் திராவிட கட்சி என்று சொல்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் இங்கே இருக்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக எந்த இடத்துல நிற்கலை. ஏன்னா சாதி சான்றதை கிழிச்சு போட்டால் சாதியை ஒழிச்சிடும்னு நம்புறாரு. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்கிற மாதிரி அவர் அவருடைய அவருடைய நீங்கள் சினிமா தொடங்கி பார்ப்போம், சினிமா தான் கொள்கையாக பார்க்குறாரு. அப்போ சாதி ஒளி பூர்த்த அவருடைய பார்வை என்னன்னா யாரும் சாதியை குறிப்பிடாதீங்க. ஆனால் மக்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஒடுக்கப்பட்ட மக்கள் எதனால் ஒடுக்கப்பட்டார்கள், எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் இந்த வரலாறு அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இங்கே இருக்கிற மொழிச்சுக்கள் ஹிந்தி இந்த நாட்டுக்கு வருகிற போது இல்லை இல்லை ஒரு சார்பானர் திராவிட இயக்கம் என்பது திராவிட இயக்க தன்மை என்பது இந்த நாட்டுக்கு பிரச்சனை போது தமிழ் தமிழர் நாட்டுக்கு பிரச்சனை வருகிற போது எதிர்த்து சண்டையிட வேண்டும். யாரை எதிர்த்து? டெல்லி அதிகாரத்தை எதிர்த்து, மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரசுகளை எதிர்த்து, எல்லா உரிமைகளையும் மத்தியில் போய் குவிக்கிற போது தான் சண்டைப்பட முடியும். அப்படி கமல்ஹாசன் அவர்கள் எந்த இடத்துல சண்டை போட்டதா எனக்கு தெரியவில்லை. வெறுமனே திராவிடம் என்று பேசுவதோ தமிழ் என்று பேசுவது மட்டுமே திராவிட இனத்துக்கும் தமிழருக்கான நன்மையை பகைத்து விடாது, நன்மையை கொடுத்து விடாது. அதற்கு மாறாக களத்தில் எப்படி வேலை செய்திருக்கிறோம் பேச்சு ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னைக்கு பல பேர் தமிழ் தமிழர்னு பேசுகிறாங்க, திராவிடன் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டோம். ஆனால் யதார்த்த களத்தில் அரசியல் செய்கிற போது மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகள் குறித்து மத்திய அரசு ஒரு விஷயங்களை கொண்டு வந்து இங்கே இம்ப்ளீட் பண்ணுங்கிற போது திணிக்கிற போது அதை எப்படி எதிர்க்கிறோம் அந்த உணர்வு தான் அவர் திராவிடரா இல்லை அவர் தமிழரா இல்லை திராவிடத்தின் பக்கம் தமிழர் நீதிக்காக நிற்கிறாரா என்பதை காட்டும். கமல்ஹாசனை பொறுத்தளவில் எந்த இடத்துல அவர் காட்டிக்க விரும்பலை. பேர் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம், பல பேர் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யதார்த்த களத்தில் மத்திய அரசுடைய ஆதிக்க கைகள் தமிழ்நாட்டின் பக்கம் வருகிற போது, மாநில உரிமை பாதிக்கப்படுகிற போது, மாநில நலன் பாதிக்கப்படுகிற போது எந்த பக்கம் எப்படி நின்றார் என்பதுதான் சாட்சி. ஒரு இடத்துல இந்த மாநிலத்தின் பக்கம் நின்றதாக நான் பார்க்கவில்லை. கொஞ்சம் சினிமாவில் வந்து கொஞ்சம் அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் அரசியலாகவே என்ஜிஓ மாதிரி மரம் நடுறதையும் நாங்கள் தெரு கூட்டுறதையும் சுத்தம் பண்ணுறத நினைக்கிறாரு. அதுக்கு என்ஜிஓக்கள் பல இருக்குது. அரசியல் என்பது அதற்கு தாண்டி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், இதுவரைக்கும் மொழி ரீதியாக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மத ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்க மக்களை அவருடைய அதிகாரங்கள் நோக்கி நகர்த்துவதுதான். அந்த அதிகாரம் ஒருபோதும் குண்டு வெடித்தாவே ஐயா அதாவது வெடிக்கிறடா ஆழ்வார்பேட்டையாகும், வைக்கிறவன் தண்டாரிப்பேட்டிலேருந்து வர மாதிரி அப்படித்தான் இருப்பான். எல்லா படத்துலையும் ஹீரோக்கள்லாம் ராகவனாகவும் அம்பிகளாகவும் இருப்பாங்க, வில்லன்கள்லாம் தமிழ்மாறனாகவும் நெடுஞ்செயலனாக இருப்பாங்க என்று சொல்கிற கமல்ஹாசனுக்கு அது புரிய வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். இன்றைய தேர்தலில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்குது. குறிப்பாக மக்கள் நீதி மையம் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொன்னதை திமுக தலைவர் அப்படியே பிரதிபலிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு தவறான கருத்து நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா காலம் வந்தபோது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றை சொன்னார். அரசு என்பது ஆபத்தான நேரத்தில் உதவுவதுதான். தன் வாழ்வாதாரத்தை இழந்து தன்னுடைய வேலை வாய்ப்பிலிருந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாத இருக்கும்போது மக்களுக்கு மாதம் 5000 ரூபாயை நாம் கொடுக்க வேண்டும், அதுதான் சரியான அரசு. சமூக நலத்து நலன் முன்னேற்றத்திற்காக கொண்டிருக்க இலவச திட்டங்கள் உருவாக்கம், ஆட்சியில் இருக்கிறது கொண்ட சமூக நலத்திட்டங்கள் உருவாக்கம், அதற்கு மாறாக ஒரு பேரிடர் காலங்களில் மக்கள் இயங்க முடியாத போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசால் நிராகரிக்கப்பட்டது. உடனே ஒன்றிணைவாகும் என்று வாருங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழகம் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் அதோடைய தோழமை சக்திகளும் ஜனநாயகத்தை விரும்புகிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் அதை இந்த வேலையை தொடர்ந்து செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி சமூகத்திற்கு இருக்கிறதோ அதுபோல் ஒரு கரஸ்பாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி
இருக்கக்கூடிய ஒரு கூட்டு பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பின் ஊடாக இந்த பெண்கள் வெறுமனை உழைப்பதற்கும் வீட்டு வேலை செய்வதற்கும் இன்னும் இரண்டாந்தர மக்களாக நடத்தப்படுகிறார்களோ எங்கள் எண்ணம் இருக்கிறது. பெண்கள் என்றால் 48 விழுக்காடு மக்கள், இந்திய மக்களுக்கு பெண்கள் வெறும் 20 விழுக்காடு தான் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கிறார்கள். அப்போ பெண்களை கொண்டு வருவதற்கு, அவர்களை உந்துதல் கொண்டு வருவதற்கு அவர்கள் செய்கிற வீட்டுக்குள் அவர்கள் செய்கிற வேலை தான், அந்த வீட்டுக்குள் அவர்கள் கொடுக்கிற தெம்பும் திராணி தான் வெளியில் ஆண்களை நடமாட விடுக்கிறது. அப்போ அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அதை உதவி என்று சொல்லவில்லை. பெண்களுக்கான குடும்பத் தலைவர்களுக்கு உரிமை தொகை என்றார். இது உரிமை, அரசிடம் நீங்கள் எதிர்பார்க்க உரிமை. இப்போ நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் வீட்டுக்கு சமைச்சிக்கிறீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க, வெளியே வர்றதில்ல, அப்படி இப்படி ஜென்ரேஷன் போயிடுச்சு. அப்போ அவர்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் அறிவிக்கிற போது அவர் இலவசம் என்று மரியாதைக்கு இன்னைக்கு தமிழக முதல்வர் பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள், இவர் அதாவது நடிகர் கமலஹாசன் சொல்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிற போது இது உங்கள் உரிமை தொகைங்கிறது. அரசு தன் வரியிலிருந்து, வருமானத்திலிருந்து இதற்காக உழைக்கிற, அரசை நடத்துவதற்கு உதவியாக இருக்க பெண்களுக்கு உரிமையாக நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் சொல்கிற இலவசங்களுக்கும் அவர்கள் சொல்கிற அறிவிப்புகளுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. இது உரிமை தொகையாக இருக்கிறது. அந்த உரிமை தொகையை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னொன்று, அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து பல திட்டங்களை சொல்ல மாட்டேன், ஒழிச்சு வச்சுருக்கேன். இது என்ன ஒரு அறிவாளித்தன்மை எனக்கு தெரியல. மக்களுக்கு வேலை செய்வதற்கு களத்தில் எந்த திட்டத்தையும் சொல்ல வேண்டும், மக்கள் தான் முடிவு செய்வார்கள் இந்த திட்டம் சரியா தவறா என்று. ஏன்னா இலவச தொலைக்காட்சி வந்தபோது பல விமர்சனம் செய்தார்கள். ஆனால் முதல் தலைமுறைக்கு தொலைக்காட்சியை என்னவென்று தெரியாது. அடுத்த வீட்டுக்கு எட்டி பார்த்து, ஜன்னல் எட்டி பார்த்து திட்டு வாங்கி சுயமரியாதை இழந்து அடுத்த சாதிக்காரன் தெருவுக்குள் போக முடியாமல் நின்று தொலைக்காட்சி பார்த்தபோது தான் தொலைக்காட்சி வீட்டுக்கு வந்தபோது அந்த வழி தெரியும். அது அப்படித்தான் பல்வேறு திட்டங்கள் இருந்தது. நீங்கள் வந்து அதாவது மேலில் சட்டையை போடக்கூடாது என்று சொல்லி, அப்போ நீங்கள் கீழ் சாதிக்காரர்கள் என்று சொன்னபோது உடலுக்கு சட்டை வருகிற போது தான் தெரிஞ்சது என்னென்னு. பேருந்தே பார்க்காத கால்களில் போய் இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தபோது, கலைஞர்கள் கொண்டு வந்தபோது தான் ஓ பேருந்து இப்படி இருக்கும் என்று மாணவர்கள் ஏறிய போது தான் தெரிந்தது. இப்போ இலவசத்தை அடியோடு ஒழிப்போம் என்ற அரை முட்டாள்தனமும் ஆரோக்கியமற்றது. சமூக நலத் திட்டங்களின் பால் எப்படி கொண்டு வரப்போகிறோம் என்கிற சமூக மேம்பாடு வேண்டும். அந்த சமூக மேம்பாடு கமலஹாசன் மரியாதைக்குரிய ஆழ்வார்பேட்டை கமலஹாசன் எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது திராவிட இயக்கங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர் நலனில் சமூக மேம்பாட்டில் எப்போது உறுதியாக இருக்கிறது. இந்த திட்டம் உறுதியாக வெல்லும், மக்களுக்கான உரிமைக்கான அது முழக்கமாக போய் சேர்ந்த நான் நினைக்கிறேன். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்படுது. ஆனால் திரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும், எந்த தொகுதிக்கு போனாலும் எஸ்பி வேலுமணி அவர்களை ஊழல், அவர் மீது வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது தனி ட்ராக்ல இருக்கு. அப்போ இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எத்தகைய ஒரு வியூகத்தை கையாள இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகளை தாண்டி மக்களை எப்படி கவருவதற்காக ஒரு திட்டம் தீட்டியிருக்கு? கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதில் உடன்பாடு இல்லை எனக்கு. இல்லை, போன சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் சிங்காநல்லூர் தொகுதியில் மட்டும்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது. ஆம், யதார்த்த களத்தில் உண்மைதான். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையே பார்த்திங்கன்னா, கிழத்து கடவு, தெற்கு போன்ற பகுதிகளெல்லாம் சொற்ப வாக்குகள்லாம் வெற்றியை பறிகொடுத்தோம். ஒரு 3-4 தொகுதிகளில் சொற்ப வாக்கு தான் போச்சு. அது அதற்காக வந்து 1000-2000 வாக்குகளில் வெற்றியை பறிகொடுத்த நாங்கள் வந்து வந்து அதிமுகவின் கோட்டையில் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் பணத்தை செலவழித்து, சொந்த சாதிய செல்வாக்கை செலவழித்து இது ஒரு கோட்டையாக காட்ட விரும்புகிறார் மரியாதைக்குரிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள். ஆனால் ஒன்று யாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும், கடந்த பாராமட தேர்தல் நடந்து முடிந்த பாராமட தேர்தலில் கோவைக்கு உட்பட்ட 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் முன்னிலை வைத்தது, வெற்றி பெற்றிருக்கிறது. அது ஒன்றும் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான கோட்டை அல்ல. இங்கிருக்க மக்களை பொறுத்துள்ள அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும், இந்த கோவை மாநகரம் வளர்ந்திருப்பதற்கு, கோவை இன்னைக்கு இங்கே இருந்துக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவையில் பிரதானமாக இருக்கக்கூடிய சமூகங்கள் இருந்து அமெரிக்காலையும் கனடாலையும் லண்டன்லையும் போய் ஐடி ஃபீல்டில் அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தது கோவை மாநகரத்திற்கு கலைஞர் அவர்கள் தான். டைட்டல் பார்க் என்ற ஒன்றை கொண்டு வந்தார், சிறுவாணி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தார், இந்த ஸ்மார்ட் சிட்டி என்று அறிவிப்பதற்கு முன்பு கோவையை காப்பதற்கு ஒரு பெரிய திட்டத்தை 2000 கோடி ரூபாய் கொண்டு வந்து சென்னைக்கு அடுத்த நகரமாக கோவை இருக்குது என்று கொண்டு வந்தார். இங்கே இருக்க பின்னல் ஆடைகளை இருக்கான ஒரு தனி நகரமாக கொண்டு வந்தார். இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி மேம்பாலங்கள் எல்லாம் கட்டியது திமுக. இந்த நகரம் வளர்வதற்கு எப்படி மரியாதைக்குரிய ரத்ன சபாபதி முதலியாருக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மரியாதைக்கு கலைஞர்களுக்கும் இருக்கிறது. இந்த மக்களுக்கு தெரியும் இது சாதிக்கான வாக்கல்ல. கேட்டால் கொங்கு கால கவுண்ட மக்கள் எல்லாம் அதிமுக தான் மக்களுக்கு போகிறாங்க. அது ஒரு சாதியவாதமாக அது ஒரு அந்த மக்களை கொச்சப்படுத்துகிற வேலை. அந்த மக்களுக்கு தெரியும் ஃபார்வர்ட் கேஸ்ட் என்று ஒரு கேஸ்ட் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக கவுண்டர் சமூக மக்கள் மிகவும் முன்னேறிய சாதியில் இருந்தார்கள், அவர்கள் இடஒதுக்கீடு இல்லை. அதை சட்ட ரீதியாக ஒரு ஆய்வு செய்து நிலம் வைத்திருக்கிற மக்கள் அவர்கள் உழைப்பாளிகள், விவசாயிகள் என்று சொல்லி நீண்ட காலமாக மரியாதைக்குரிய செல்லியினவர்கள் போன்றவரும் இங்கே இருக்கக்கூடிய பல மூத்த அரசியல்வாதிகள்லாம் தொடர்ந்து போராடி கலைஞர் அவர்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று முன்னேறிய சாதியில் இருந்த கொங்குகால கவுண்டர் மக்களை கொண்டு வந்து
பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்தார்கள். அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமை வந்த பின்புதான் இந்த சமூகத்தின் இளைஞர்கள் படித்து இடஒதுக்கீடு மூலியமாக இன்னைக்கு உலகம் முழுக்க பரவியிருக்கிறார்கள். இங்கிருந்து போன பல மக்களுக்கு அதுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய கோவையில் அதிகமாக இருக்கிற அருந்ததிய மக்களுக்கெல்லாம் பள்ளிகளில் கல்லூரிகள் போவதற்கு இடமில்லாமல் இருந்தது. அப்போ தனி இடஒதுக்கீடு என்ற ஆய்வு செய்து அவர்களுக்கென ஒரு உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தார். சமூக ரீதியாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி ரீதியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் கோவையுடைய எப்போதுமே கரிசனப்பட்டிருக்குது. இந்த மண்ணில் இருக்க ராமநாதன் போன்றவர்கள், இந்த மண்ணில் இருந்த கண்ணப்பன் போன்றவர்களும், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் வளர்ந்த மண், விடுதலை விரும்பிய ஒரு மனிதனாக வளர்ந்த மண். இப்போது பணத்தை வைத்து இது கோவையின் கோட்டை என்று வேலுமணியர்கள் காட்ட விரும்புகிறார். அது போன பாராமடத்திலே நொறுங்கிவிட்டது. பாராமடத்தில் 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னிலை வைத்தது. இப்போது இருக்கிற சட்டமன்றத்தில் 10 அறுதிப்பெருமாள் வெற்றி பெறுவோம். எந்த பயமும் எங்களுக்கு இல்லை. கொங்கு உண்மையிலேயே கொங்கு மண்டலம் என்பது அங்கு வாழ்கிற மக்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நிற்பார்கள். காரணம், தொழில்துறை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவையில் GST முழுக்க முழுக்க சிறு குறு தொழில்கள் அடிபட்டு விட்டது. இங்கே இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வால் இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் அத்தனையும் முடங்கிருச்சு. நீங்கள் சாதிக்கு மதத்துக்கு மொழிக்கு அதெல்லாம் விட்டுருங்க. வேலைவாய்ப்பு இன்னும் ஒரு தென் மாவட்டத்திலிருந்து இன்னும் வட மாவட்டத்திலிருந்தும் கோவையை நம்பி போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்றிருந்த நிலை மாறி கோவையிற்கு பல தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுருச்சு. திருப்பூர் இந்த பின்னலாட நிறுவனங்கள்லாம் வங்கதேசத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. காரணம், 10 ஆண்டு காலம் பாஜகவுடைய இந்த மாநில அரசுடைய இந்த தொழில் கொள்கைகள் அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு யதார்த்தத்துக்கு ஒத்துவராத கொள்கைகளாக இருக்கிறது. அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் யாரை ஆதரித்தால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று. உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெல்லும். இந்த தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களம் இருக்கக்கூடிய கமலாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அல்லது டிடிவியாக இருக்கட்டும், இந்த 3 நபர்களை எப்படி கையாள போகுது திமுக? 3 பேரையும் கையாள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களுக்கு விழுகிற வாக்கு மனித அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒருபோதும் வளர்ச்சியை கொடுக்காது. அது மாதிரி ஏற்கனவே மரியாதைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு விழுகிற வாக்கு தனிப்பட்ட சீமானவர்களை வேணால் உயர்த்துமே ஒழிய அங்கே இருக்க தொண்டர்களை அந்த கட்சியை உயர்த்தாது. டிடிவி தினகரும் அமைப்பாக கட்சியாக நிற்கிறார். அந்த கட்சி வளருமா வளராது என்பதை மக்கள் தான் முடிவு பண்ண செய்யும். எங்களை பொறுத்தளவில் அவர்கள் தங்கள் சித்தாந்தத்தை கொண்டு வந்து மக்கள் வருகிறார்கள். நாங்களும் வலிமையான சித்தாந்த முழக்கத்தை, கொள்கையை, தேர்தல் நிலைப்பாடை வைத்து வர்றோம். அவர்கள் இப்போ அவர்களை நாங்கள் போட்டியாகவே கன்சிடர் பண்ணலை. அதில் ரொம்ப முக்கியமாக திராவிட முன்னேற்றங்களும் பார்க்கல. எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் பாசிச பாஜகவுடைய அந்த மத்தியில் இருக்கங்க அதிமேதாவி தனத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிற போது அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய கலச்சூழல் தேவைப்படுகிறது. அதை எதிர்த்து இந்த வர்ணாசிரம மதவாத பாஜக தேவையா, இல்லை சமூக நல்லிணத்துக்கான திமுக தேவையா என்கிற கோஷத்தை முன்வைத்திருக்கிறோம். உறுதியாக நாங்கள் நம்புகிறோம், இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமி ஊழலாட்சியை விரட்டுவதற்கு இந்த தேர்தல் எங்களுக்கு பயன்படும். மற்ற எதிர்க்கட்சிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வலுவாகவும் அதைவிட மக்கள் வலுவாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்கிறார்கள். உறுதியாக வெல்ல முடியும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.